அறிவில்லாதவன் தான் அன்பையும் கடவுளையும் வேற வேறையா பார்ப்பான். கடவுள் என்பது தனி மனிதன் அல்ல, அது ஒரு உணர்வு நிலை. ஒவ்வொரு டைமும் நீ மூச்சை உள்ளுக்கும் போது பஞ்சபூதங்களை கடந்து நவக்கிரகங்கள், நீ இதைத்தான் யோசிக்கணும்னு உங்களை யோசிக்க வைக்கிறது. உங்களது யோசனை உங்கள் யோசனை அல்ல. இயேசுன்னு கூப்பிட்டுக்குங்க, அல்லான்னு கூப்பிட்டுக்குங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, சிவன் வச்சுக்கோங்க. அது அதுக்கெல்லாம் கோவப்படாது. அது எப்போ கோவப்படும்னா, ஓ உனக்கு சொந்தமில்லாத ப்ராப்பர்ட்டி உன்னுதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்கிற, சரி அனுபவி வச்சுக்கன்னு சொல்லி வச்சு செய்யும். எதை நீ இந்த உலகத்தில் கொடுக்கிறாயோ அது உனக்கு பல மடங்கு வந்தே தீரும். இன்னைக்கு வரலனாலும் நாளைக்கு வரும், நாளைக்கு வரலனாலும் நாளானிக்கு வரும், ஆனால் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கு. ஒரு வினாடியில் கண்ணுக்கு தெரியாமல் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்குள்ளே உள்ளே போந்து மைண்ட் செட்டை மாற்றி விட்டுறோம். பியூட்டிஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ எனக்கே சில நேரத்தில் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவன் நல்லா இருக்கணும், இந்த சாப்பாடு போடுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ பசியோடு இருக்கிறவன் இவன் நல்லா இருக்குன்னு நினச்சா பிரபஞ்சம் தூக்கி வாரி கொடுக்கும். அன்பு தான், அன்பு மட்டும்தான். வணக்கம். கொடுக்கும் நிலைமையில் இதை விட ஒரு மனுஷன் வேறு எதையுமே கொடுக்க முடியாதுங்க. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். என்னையா என்ன மனுஷன் இவர். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் இந்த கொடுக்கும் தன்மை, அதில் கிடைக்கிற பேரன்பம் ஆனந்தம் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். வார்த்தைகளே இல்லைங்க, எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்ன மனுஷன்யா பா, இதை விட ஒரு மனுஷன் கொடுக்கும் நிலைமைக்கு போகிறதுக்கு வேறு எக்ஸாம்பிளே இல்லைங்க. அங்கங்கே 1000 கோடி பணத்தை வாங்கிக்கிட்டு உட்கார வச்சு எது ஏதோ பண்ணுறாங்க. இவர் சொல்லியிருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க, யாருமே வந்து தீட்சை கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு இருக்குது அந்த ஸ்பீச்சோட எஃபெக்ட்டு. நீங்கள் சொல்லி கொடுத்த வழியில் நாங்களும் வளருவோம், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வளர்ப்போம். நன்றி, நன்றி. தாயகன் தமிழ் ஒலிபரப்பு சேவை நம்மோடு இணைந்து கொண்டிருப்பவர் பரம்பொருள் நிறுவனத்தின் முதல்வர் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்கள். அவர்களுடைய வாய் மூலமாகவே அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் கேட்கிறேன். ஐயா வணக்கம். குருவே சரணம். வணக்கம், எப்படி இருக்கீங்க வரதன் ஐயா அவர்களே? நல்லா இருக்கீங்களா? நன்றாவே இருக்கிறேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உங்களுடைய நிறுவனம் என்ன செய்கிறது, எப்படி அந்த நிறுவனத்தை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள், உங்களுடைய உள்நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன என்று சற்று விவரமாக எமது நேயர்களுக்கும் எமக்கு நீங்கள் சொல்வீர்களா? முதலில் வந்து மனிதனால் நோக்கத்தை வைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் சகலமும் இறைவன் அருள்தான். அதை நம்ம பிரபஞ்சம்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், பிரபஞ்ச பேராற்றல்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ நோக்கம் என்பது மனிதன் வைப்பது அல்ல, இறைவனால் விதிக்கப்படுவது தான் எல்லாமே. அப்போ மனிதன் என்கின்ற ஒன்று என்ன அப்படின்னா அகங்காரம் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தன்னை உணரக்கூடிய அந்த விஷயத்தை வந்து உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்களுக்காக, அதாவது ஜெண்டர் பயாஸ்டாக இல்லாமல், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்தவித மொழி இல்லாமல், எந்தவித கலரை மையமாக வைத்து இல்லாமல், முழுக்க முழுக்க சன்மார்க்கம் தான். சன்மார்க்கம்னா என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 84 லட்சம் உயிரினங்களையும் இயக்குவது அந்த இறையாற்றல், பிரபஞ்ச பேராற்றல் தான் அப்படின்றதை மையமாக வைத்து பரம்பொருள் அறக்கட்டளையை வந்து தமிழகத்தில் தொடங்கி திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது அறக்கட்டளை வந்து இயங்கிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இப்போ ஆஸ்திரேலியாலையும் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், இலங்கையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு உண்மையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நேற்று நடந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்மளுடைய சேவையை பாராட்டி, நமது சேவையை வந்து
மனதில் வைத்துக்கொண்டு நம்ம இந்த உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோன்ற பார்த்து இலங்கை அரசு வந்து நமக்கு 10 ஏக்கர் நிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம், கதிர்காமம் கோவில் பக்கத்துலேயே வந்து 10 ஏக்கர் நிலம் வந்து நமது பரம்பொருள் அறக்கட்டளைக்காக பொது சேவைக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அருமையான இடம் ஐயா, கதிர்காமத்துக்கு அருகாமையில் முருகப்பெருமான் அணைத்துக் கொள்கிறார் நம்ம என்று தான் கூற வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ உலகம் முழுவதிலும் அற்புதமான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம். தன்னை உணர்வதற்காக இறையாற்றலை உணர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். இப்போ மனிதனுக்கு 300 கிராம் மூளை இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த 300 கிராம் மூளை ஃபுல்லாக வேலை செய்யுதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம எவ்வளோ உபயோகப்படுத்தணும்னு நினைச்சாலும் அது உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு எங்கே கீ எந்த எங்கே போய் போட்டால் ஓப்பன் ஆகும். அப்போ அதை எப்படி போடுறது, அதை எப்படி திறந்தால். இப்போ லூசின்னு ஒரு மூவி இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆங்கில படம் தான் அது. நீங்கள் அந்த லூசி பார்த்தீங்கன்னா அது அது ஆக்சுவலாக ஒரு போதைப் பொருள் தவறான விஷயத்தில் எடுக்கிறதுனால அவளோட மூளை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அது கதைக்காக அப்படி காமிச்சிருப்பாங்க. பட் உண்மையான போதை என்பது யோக போதை தான். அது என்னங்க யோக போதை? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்ரகிரியார் சொல்றார். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அப்ப அந்த சுகம் என்பது எதை குறிக்கிறது? அந்த சுகம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நமது பூர்வ மத்தியத்திற்குள்ள ஜோதி என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த ஜோதியை வந்து நம்ம தொட்டு தூண்டி விடும்போது பரிணாம வளர்ச்சியில வேகமாக நம்மால் முன்னேறி செல்ல முடியும். மூளையின் செல்கள் அருள் வேகத்தில் இயங்க ஆரம்பிக்கும், ஒளியின் வேகத்தில் இயங்க ஆரம்பிக்கும். இப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய மூளையின் செல்கள் ரொம்ப கம்மியாக தான் இயங்குது. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிறது எல்லாமே புத்தக அறிவு மட்டுமே. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் 1+1=எவ்வளோங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு பெண்ணும் ஒன்றாக இணையும் போது மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்ப 1+1=3 தானே. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், 1+1=0 எப்படி? இப்போ நெருப்பும் தண்ணீரையும் ஒன்னா இணைச்சிங்க, நீங்க 1+1 அங்க என்ன? 0 தானே, சூன்யம், நத்திங், தட் இஸ் நத்திங். மறுபடியும் சொல்றேன், 1+1=4 அது எப்படி? பிறக்கிற குழந்தை ரெட்ட குழந்தையா பிறக்குது. இந்த மாதிரி இதுதான் ஞான கல்வின்னு சொல்ல வர, இதுதானே, இது மட்டும்தான் சொல்ல வரல. இந்த மாதிரியான பல்வேறு ஆங்கிள்ஸ் வந்து இந்த உலகத்தில் நாம் கிரகிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய புத்தக படிப்பு நமக்கு வந்து அடிப்படை கல்வியை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர, இப்போ எப்படி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை வந்து பேச முடியாமல் இருக்கிறப்ப தட்டி தடுமாறி அப்படியே வந்துகிட்டு இருக்கோம், ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா அப்பா அப்பா அப்படி சொல்ல சொல்ல கற்றுக்குது இல்லையா? அது போல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புத்தக படிப்பு என்பது அடிப்படை கல்வி. ஏபிசிடி கற்றுக்கிறதுக்கு ஓகே, ஐஇ கற்றுக்கிறதுக்கு ஓகே, அப்புறம் அந்த லெட்டர்ஸை வச்சு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓகே. இப்போ நீங்கள் வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது கூட உங்களுக்கு அறிவு போதுமானது. ஆனால் சென்டென்ஸை கடந்து பிறரை ஊண்டு இழுக்கக்கூடிய அந்த வலிமை பெற்ற வார்த்தைகளை, அந்த கோட்ஸ், அந்த தத்துவ விளக்கங்களை உங்களால் எப்படி பேச முடியுதா? ஞானக்கல்வி. அந்த ஞானக்கல்வி எப்படி வரும்? தனக்குள் இருக்கக்கூடியதை தொட்டு தூண்டி விட்டீங்கன்னா தான் வரும். அதை சொல்லிக் கொடுப்பதோடைய வேலை தான் பரம்பொருள் அறக்கட்டளையுடைய. மிக அருமையாக விளக்கம் சொன்னீர்கள். ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். ஒரே கேள்வி தானா? இல்லை, அந்த ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு என்ன தூண்டுதல் ஏற்பட்டது இந்த அறக்கட்டளையை நாம் நிர்வகிக்க வேண்டும் அல்லது அதை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற அந்த தூண்டுதல் எதனால ஏற்பட்டது? இல்லை, எனக்கு ஒரு தூண்டுதலும் இல்லைங்க, எனக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க. அப்போ எப்படி இந்த அறக்கட்டளைக்கு உள்ள புகுந்தீங்க? லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில் இயக்குனராக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். நான் நிறைய நம்ம யூடியூப் சேனல் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு போனீங்கன்னா தெரியும், இந்த சினிமாக்காரனுக்கு எப்படி ஆத்மஞானம் கிடைத்ததுன்னு தெளிவாக பேசியிருக்கேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் என்னை எப்படி ஆட்கொண்டாருன்றது ரெண்டு வீடியோ தெளிவாக 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதோடைய ஷார்ட் அண்ட் சிம்பிளஸ்ட்டாக உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். எதாச்சும் ஒரு அருவிக்கு குளிக்க போகிறேன், யாரோ அப்புறம் ஒரு மலை மேலே என்னை மேலவா மேலவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது, போனால் அது ஒரு சித்தருடைய ஜீவசமாதின்றது அப்புறம் தான் தெரிய வருது. எதாச்சும் அங்கே உள்ளே போய் கால் வைக்கிறேன், மை ஹோல் லைஃப் வாஸ் சேஞ்ச். என்னடா சொல்கிற, அது எப்படி ஒரே நேரத்தில் மாறுமா? அது அப்படித்தான், அது உள்ளுக்குள்ள அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போது ஒரு ஜீவசமாதி ஒன்று போயிருந்தேன், அங்கே ஜஃப்னால ஜீவசமாதி ஆகிருக்கக்கூடிய ஒரு சித்தர் ஒருத்தர், சாரி மன்னிக்கு நான் ஒரு பேர் மறந்துட்டேன், உள்ளே போனோன்னே தூக்கி அடிக்குது எனர்ஜி.
அங்க நடந்த அனுபவத்தை பார்த்துட்டு அழுது உருண்டு பிறண்டு கதறி எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன்னால இருக்க முடியல உள்ளுக்குள்ள, அவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ. இப்போ இப்பேற்பட்ட மகான்களுடைய சமாதிக்கு ஒரு ஒரு மனிதர் போகும்போது அப்புறம் எப்படி ஆகும் வாழ்க்கை, எப்படி எப்படியோ மாறும். ஸோ முதல் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் 5 வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவ சமாதி, அது ஆந்திராவில் புத்தூரில் நடந்த ஒரு மேட்ரு, கைலாச கோணான்ற அருவியில். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சமாதிகள், அப்புறம் ஏகப்பட்ட ஞான விளக்கங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குருமார்களை சந்திச்சிருக்கிறேன், அவங்ககிட்ட உபதேசங்கள் நிறைய வாங்கியிருக்கேன். மை ஹோல் லைஃப் வாஸ் சேஞ்ச் ஆஃப்டர் தட். அந்த உணர்வு தூண்டுதல் உங்களுக்கு, நீங்கள் சினிமாவிலும் கூட சென்று திரும்ப பரம்பொருள் அறக்கட்டளைக்கு வந்ததாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த தூண்டுதல் வந்த பின்பு இதை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் எப்படி ஏற்பட்டது? அதான் ஆரம்பத்திலே சொன்னா, அது என் குறிக்கோள் அல்ல, அது என் நோக்கம் அல்ல, கடவுள் உங்கள் மூலமாக செய்கிறார் என்று சொல்கிறீர்கள். கடவுள்னா ஒண்ணுமே இல்ல பிரதர், நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு பேர் கடவுள்னு அர்த்தம். இன்சைட் கான்சியஸ்னஸ் அர்த்தம். கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். எவன் ஒருவன் தனக்குள் கடந்து விடுகிறானோ அவன் கடவுளாக மாறிவிடுகிறான். இப்போ நீங்க கடவுளான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியல, ஆனால் உள்ள கடந்து டீப்பாக போய்கிட்டே இருக்கேன். அணுவிற்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய்னு திருமூலர் சொல்வது போல, அணுவிற்குள்ள அணுவுக்குள்ள இன்னும் அந்த அணுவுக்குள்ள டீப்பாக உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ போனியடான்னு கேட்காதீங்க, போயிட்டே இருக்கிறேன். அப்படி நீங்க போகும்போது உங்களை பின்பற்றுகிறவர்கள் எப்படி, அவர்களுக்கு என்ன அறிவுரையை நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமந்திரத்துல திருமூலர் எழுதுறார். அப்படின்னா என்னன்னா, கடவுள் யார் யாருன்னு தேடிட்டு இருக்கியா, நான் சொல்றேன் கடவுள் யாருன்னு. அறிவு இல்லாதவன் தான் அன்பையும் கடவுளையும் வேற வேறையா பார்ப்பான். கடவுள் என்பது தனி மனிதன் அல்ல, அது ஒரு உணர்வு நிலை. கடவுள் என்பது தனி ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு நிலை. இருந்தாலும் அந்த கடவுளுக்கு அடையாளம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால இறைவன் என்ன பண்றாரு, கான்சியஸ்னஸுக்கு பிசிக்கல் ரியாலிட்டி கொடுக்கிறாரு. அதுதான் இந்த உடம்பு. கான்சியஸ்னஸ் அதிகமாக அதிகமாக, உணர்வு நிலை அதிகமாக அதிகமாக ஆட்டம்ஸா மாறுது. ஆட்டம்ஸ்குள்ளே ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் வருது. அதுக்குள்ளே இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது ஃபோட்டானாக இருக்கிறது, அருட்சக்தி. அந்த அருட்சக்தி நீங்கள் ஆசைப்பட்டதுனால உடலை படைச்சிருக்கு. இந்த மாயை படைத்தது நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான், ஆனால் அனுபவிச்சுட்டு இங்கே இருந்துடணுன்றதுக்காக இல்லை. அனுபவிச்சுட்டு எங்கேருந்து வந்தியோ அந்த மூலத்திற்கே மீண்டும் நீ சென்று விடு, ஒடுங்கி விடு. அப்போ அறிவில்லாதவன் அன்பையும் கடவுளையும் வேற வேறம்மா. அப்புறம் அன்பே சிவமாவது ஆறு அறிகிறார், ஆனால் அன்புதான் கடவுள்ன்றது யாருக்கும் தெரியாது. அன்பே சிவமாவது ஆறு அறிந்த பின், அப்ப எவன் ஒருத்தன் அன்புதான் சிவம்ன்றத புரிஞ்சுக்கிறானோ, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அப்படின்னா, அன்புதான் இறைவன்றத ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அன்பு காட்ட ஆரம்பிப்பான். வராது, ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்பையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், சும்மாலாம் எப்படி அன்பு வரும்? ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா, யுவர் பாடி வில் ஸ்டார்ட் டு எமிட் The love frequency. நீங்கள் கோபமாக இருந்தீங்கன்னா அது ஒரு ரேடியேஷனை வெளிப்படுத்தும், கடுப்பாக இருந்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் ஒரு ஃப்ரீக்வன்சி வெளிப்படுத்தும். இந்த மாதிரி 10 விதமான துர்குணங்கள் இருக்குது, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷி, அசூயின்ற 10 விதமான துர்குணங்களில் மனிதன் வாழும்போது தவறான விஷயங்களுக்கு ஈர்க்கப்படுகிறான், கர்ம வினைகளில் சிக்கிக்கொள்கிறான். தெளிவாக புரிந்தவன் எப்போது அன்பின் அதிர்வலைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றானோ, அன்பாக இருக்கு இருக்கு, அதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, காட்ஸ் ஃப்ரீக்வன்சி. மனிதர்களை அட்ராக்ட் பண்ணோம், விலங்குகளை அட்ராக்ட் பண்ணோம், நல்ல சக்திகளை அட்ராக்ட் பண்ணோம், பஞ்சபூதங்களை அட்ராக்ட் பண்ணோம், அனைத்தும் உங்கள் வசமாகிவிடும். யூ வில் பிகம் எ சூப்பர் ஹியூமன் பீயிங். எப்பேற்பட்ட ஒரு மேட்டர். எங்களுடைய உடம்பு அந்த 5 பூதங்களில இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க, திரும்பி போறதும் அந்த 5 பூதங்கள்ல தான். இந்த நம்முடைய உயிரை இயக்குகின்ற அந்த அன்பு, அந்த உயிருக்கு என்ன முடிவு கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, இறைவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சொல்லுங்க, கொடுக்கறது மட்டும்தான், வேற எதுவும் தெரியாது அதுக்கு. அதனால தான் அதுக்கு பேர் தனிப்பெரும் கருணை. அது வெறும் கருணை அல்ல, அது பெரும் கருணை அல்ல, அது தனிப்பெரும் கருணை. ஸோ அந்த தனிப்பெரும் கருணைனா என்னன்றதை நம்ம வந்து பேசிக்காக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அதற்கு வந்து கஷ்டங்கள் கிடையாது, அதுக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது, எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. அதற்கு கொடுக்க மட்டுமே தெரியும், அது கொடுத்து கொண்டு மட்டுமே இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிரை தச வாயுக்கள் என்பது இயக்குகிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தான். இனி என்னத்தை போகிற போக்க பார்த்தா உலகம் இருக்குமானே தெரில. தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த 10 விதமான தசவாயுக்கள் மனிதனுடைய உடலை இயக்கி கொண்டிருக்கிறது.
இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு எண்ணம், அடுத்த உங்களுக்கு என்ன எண்ணம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அது தானாக வருது. எப்படி வருது? எங்கேருந்து வருது? காற்றை மையமாக வைத்து தான் வருகிறது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் மூச்சை உள்ளழுக்கும் போது பஞ்சபூதங்களை கடந்து நவக்கிரகங்கள், நீ இதைத்தான் யோசிக்கணும்னு உங்களை யோசிக்க வைக்கிது. உங்களது யோசனை உங்கள் யோசனை அல்ல. You are not a doer. அதைத்தானே நாம விதின்னு சொல்றோம் இல்லையா? அது விதி அல்ல, நீங்கள் செய்த செயல்களினுடைய விளைவு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா குழப்பற, எல்லாமே அதுதான் பண்ணுதுங்கிற, அப்புறம் என்னுடைய செயலினுடைய விளைவுங்கிற. இப்ப நான் பண்றேன்னா அது பண்ணுதா? 100% நீங்க பண்ணல, இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி சில விஷயங்கள்ல சிலரை நல்லது செய்ய பண்ணுது, சிலரை தீமை செய்ய பண்ணுது? இந்த உலகத்துல தீமைன்ற ஒண்ணு இல்லைங்கய்யா. நமக்கு அறிவு பத்தலன்னா மற்ற உயிர்களுக்கு கேடு நினைக்கிறது தீமை. திருவிளையாடலுங்கய்யா, இது எல்லாமே திருவிளையாடல், உங்களுக்கு புரியாது. இப்போ 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 நான் ஒரு கான்சியஸ்னஸ்ல நான் இருந்துட்டு நான் இப்போ பேசுறேன் இல்லையா, இந்த கான்சியஸ்னஸே கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் எதுவுமே தவறாக நடக்கலைன்னு. இது உங்களுக்கு இப்போ புரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல அடிப்படை தன்மையில் நீங்கள் வாங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், அன்பில் இருங்க, ஜீவகாருண்யத்தில் இருங்க, அன்னதானம் பண்ணுங்கள். நிறைய பேசியிருக்கேன், 1700 வீடியோஸ்க்கு மேலே நிறைய பேசிட்டேன் யூடியூப்பில். ஏகப்பட்ட மேட்ரு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எல்லா ரகசியங்களையும் நான் சொல்லிட்டேன். எல்லாமே ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, டவுட்டு வருது. நம்ம தான் ஒரு வேலை பண்ணுறோமா, அந்த டவுட்டு வரக்கூடாதுங்கிறேன். நீங்கள் அங்கே தான் ட்ராப் ஆகுறீங்க. எப்போ நீங்கள் கர்மாவை சேர்க்குறீங்கன்னா, நான் செய்கிறேன் என்ற போது கர்மாவை சேர்க்குறீங்க. நான் செய்யலைன்றது ஸ்ட்ராங்காக நிற்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வாய் சில நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு என்னங்க தெரியும். அது அப்படி இல்லை, வாய் சொல்லிட்டு மனசு ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்படி அப்படியும் சொல்லக்கூடாது. நடப்பதெல்லாம் நான் செய்வதல்ல, ஏதோ ஒரு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் பாருங்க, இருள் சேர் இரு வினையும் சேரான்றாரு திருவள்ளுவர். இருள் சேர் இரு வினையும் சேரா. எப்போ இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மொத்த பிரபஞ்ச ரகசியத்து ஒரே திருக்குறளை அடக்க முடியுமா? மனுஷன் அடக்கிட்டாப்புல. சம்சார பந்தம், சம்சார பந்தம்னா கல்யாணம் கிடையாது. மீண்டும் நீ இங்கே வந்து பிறக்க மாட்டாய். எப்போ பிறக்க மாட்டாய்? நல்வினை தீவினை என்ற பாருங்க, ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறார். ஏன்னா நல்வினை இருந்தாலும் நீ அதை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கணும், தீவினை இருந்தாலும் அதை அனுபவிக்கிறக்காக நீ பிறக்கணும். ஜீரோ பண்ணிருங்கிறார். அப்போ எப்படி ஜீரோ பண்ணுறது? செய்கிற செயல்களை எல்லாம் தைரியமாக தர்மத்தின் பாதையில் பிற உயிர்களின் நலனுக்காக செய்து அதனுடைய கிரெடிட்ஸை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு. எனக்கு இல்லை, அது ஆண்டவனுடைய சித்தம் என்று விட்டுரு. அதுதான் உண்மை, நீங்க அதை ஏத்துக்கங்கன்றேன். நான் ஒரு சாதாரண மனுஷனா கேக்குறேன், இப்ப நான் செய்யற நல்வினையோ தீவினையோ அவன் செய்யறான், அவனுடைய வழிபடி நடக்கிறதுன்னு விட்டுட்டு என்ன முடிஞ்சது? வந்த வேலை முடிஞ்சு, அந்த பாவ புண்ணிய கணக்கு உங்களை சிறைதான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் இயேசுவுக்கு அர்ப்பணம். நீ பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. இயேசுன்னு கூப்பிட்டுக்குங்க, அல்லான்னு கூப்பிட்டுக்குங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, சிவன் வச்சுக்கோங்க, மகாவிஷ்ணு வேணாம், பெருமாள்னு போயிடும். நீங்க பெருமாள்னு வச்சுக்கோங்க, முருகப்பெருமான்னு வச்சுக்கோங்க. அது அதுக்கெல்லாம் கோவப்படாது. அது எப்போ கோவப்படும்னா, ஓ உனக்கு சொந்தம் இல்லாத ப்ராப்பர்ட்டி உன்னுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிற, சரி அனுபவி வச்சுக்கன்னு சொல்லி வச்சு செய்யும். இதுதான் இருள் சேர் இரு வினையும் சேரா. இறைவன் பேரை சொல்லி சொல்லி நீ இறைவன் கிட்ட ஒவ்வொரு விஷயமும் சரணாகதி செய்யும் போது பழைய வினைகள்லேருந்து புது வினைகள்லேருந்து நீ வரப்போகிற வினைகள் எல்லாமே அழிஞ்சிடும். எப்படி அழியும்? லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். முதல் கர்மா என்னன்னா சஞ்சித கர்மா, ரெண்டாவது கர்மா என்னன்னா பிராப்த கர்மா, சஞ்சித பிராப்த பிராப்த கர்மா, மூன்றாவது என்னன்னா ஆகாமிய கர்மா, ஆகாமிய, நான்காவது என்னன்னா காமிய கர்மா, காமிய, ஐந்தாவது என்னன்னா நிஷ்காமிய கர்மா. பல பேருக்கு அந்த கர்மாவேனாவே என்னன்னு தெரியாது. கர்மாலாம் உண்மை இல்லைங்க. அது எப்படி உண்மை இல்லை? செயல் செய்தால் வினை வரும், வருமா வராதா? நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் என்ன சொல்லுது? செயல் செய்தால் செயலுக்கும் எதிர்வினை, எதிர்வினை உண்டு. சமமான எதிர்வினை என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு சில செயல்களுக்கெல்லாம் சமமான எதிர்வினை இல்லை, கொடூரமான 1000 மடங்கு கொடூரமான எதிர்வினை வரும். அதான் தி லா ஆஃப் கிவிங். ஆமா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த லாலேயே உயர்ந்த லா ஒரு லா இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. லா ஆஃப் கிவிங், கொடுக்கும் விதி. எதை நீ இந்த உலகத்தில் கொடுக்கிறாயோ அது உனக்கு பல மடங்கு வந்தே தீரும். இன்னைக்கு வரலனால நாளைக்கு வரும், நாளைக்கு வரலனால நாளைக்கு வரும், ஆனால் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வேலை என்னன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட் வருமானு பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த எண்ணமே வேணாம். நல்ல செயலை செய்யறவனுக்கு எதுக்கு பயம் வரப்போகுது? குற்ற உணர்ச்சியில் இருக்கிறவன் தான் செத்து செத்து வாழணும். நீ நல்ல செயலை செய்து இறைவன்கிட்ட அர்ப்பணிக்க போறனா உனக்கே பயம் வரப்போகுது? அப்படிப்பட்ட பயமே அவசியம் இல்லையே. அப்ப இறைவன் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு செயலையும் நீ செய்து விடு. அதை நீ எப்போது நீ செய்து விடுகிறாயோ நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் உனது வாழ்க்கையில் பாசிட்டிவா நடக்கும். மிராக்கிள் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். ஒன்னும் இல்லை ப்ரோ, நீங்க இன்னையில இருந்து ஒருத்தருக்கு மட்டும் டெய்லி ஒவ்வொரு சாப்பாடு கொடுக்குறீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையோட மாற்றம் எப்படி இருந்ததுன்னு அப்ப நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கு நான் அருள் செய்யல, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பெரிய மெஜிஷியன் நினைக்க கூடாது. இல்ல இல்ல, புரியுது. பிரபஞ்சமே கொடுக்கும் உங்களுக்கு. தர்மத்தின் வலிமை அவ்வளவு உண்டுன்னு சொல்றேன். தர்மத்திற்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்றேன். இதை இன்னும் புரிய வைக்கணுமா? அகத்தியரே சொல்லியிருக்கிறார்,
தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அவ்வளவுதாங்க மொத்தம். அதுதான் இன்னும் சொல்லணுமா? சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறாரு, ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும், குறுக்கே வந்து நிற்குமோ, எதுவும் வராதுங்கிறார். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், இப்போ நான் உங்களை மர்டர் பண்ண போறேன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களை யார் வந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நல்லா லாக் ஆகிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை வந்து இப்போ விதி கொண்டே நிறுத்திடுச்சுன்னு யார் காப்பாற்றுவான்? அதுதான் சிவவாக்கியர் எழுதுறாரு, ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும், எத்தனை முறை கோடி முறை வாசியோகம் பண்ணியிருந்தாலும் எவனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். குறுக்கே வந்து நிற்குமா, வருமா, உன்னை பாதுகாக்குமா? அப்போ எது பாதுகாக்குமா? அடுத்த வார்த்தை கவனிங்க, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. என்ன மாதிரி வார்த்தைங்க! இப்போ கேளுங்க, அடுத்து சரி இப்போ நான் தர்மம் பண்ணிட்டேன், என்ன யாருங்க வந்து காப்பாற்றுவானு? இப்போ கேளுங்க, சரி இப்போ இப்போ நீங்கள் கொலை பண்ண போறீங்க, இப்போ நான் தர்மம் பண்ணியிருந்தேன், எப்படிங்க வந்து காப்பாற்றுங்க? கேளுங்க, அப்போ தான் பதில் சொல்லுவோம். கேளுங்க, இல்லை அந்த தர்மம் வந்து உங்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி. பரவாயில்ல, ஷார்ப்பாக இருக்காப்ல, ஆர்ஜி ஆர்ஜி தான்ப்பா. என்ன பண்ணுன்னா, அந்த தர்மம் ஒரு வினாடியில் கண்ணுக்கு தெரியாமல் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்குள்ளே உள்ளே போந்து மைண்ட் செட்டை மாற்றி விட்றோம். ஏதாவது பண்ணி மாற்றி விட்றோம், ஒன்று சே பாவமாக இருக்கிறாரு அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துரும், இல்லை குத்த வரமோ வேணாம் ஏதாவது கேஸ் விழுந்துருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மாற்றி விட்றோம். அப்படி இல்லையா, உண்மையாவே இவன் இவன் என்ன பண்ணாலும் திருந்தி தொலைய மாட்டான்னு, அதுக்கு அது ரொம்ப இன்டெலிஜென்ட், அது அதுக்கு எல்லாமே தெரியும். அப்போ என்ன பண்ணுன்னா, சம்மந்தமே இல்லாத ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் தான் மேலே வர வச்சிடும். ரோட்டில் போயிட்டு ஒரு சந்தர்ப்பத்தை உட்படுத்தி இந்த கொலையை இல்லாமல் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணும், பியூட்டிஃபுல்லாக பண்ணும், கண்ணுக்கு தெரியாமல் அற்புதமாக பண்ணும். அதுதான் தர்மத்திற்கு இருக்கக்கூடிய வலிமை என்று நான் கூறுகிறேன். இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு எஃப்எம்ல, தமிழ் எஃப்எம்ல இவ்வளோ தைரியமாக சத்தியத்தை பற்றி தர்மத்தை பற்றி பேச சேலஞ்ச் பண்ணுறேங்க, சேலஞ்ச் பண்ணுற தர்மம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை மாறல. இதை நான் இன்னைக்கு வந்து சொல்ல, 5 வருடங்களாக இதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த 5 வருடங்களாக பேசி பல லட்சம் பேரோட வாழ்க்கையை மாற்றியிருக்கேன். இறையருளால் மாற்றி இருக்கிறேன், நானாக மாற்றவில்லை, ஒன்றும் பண்ணல, எல்லாத்துக்கும் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு நான் சொன்னதுனால மாறல. உங்களை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்றீங்க. எல்லாரையும் அந்த சக்தி தான் இயக்குது, எனையே கொஞ்சம் போல்டா இயக்குது. ஏன்னா எனக்கு அந்த சக்தி உங்களை இங்க கொண்டு வந்து அதை படிப்பிக்க பண்ணியிருக்கு. அதுதான் மேட்டர், வேற ஒன்றும் கிடையாது. இறைவன்கிட்ட சரணாகதி செய்யும் போது உங்களை அவர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஒரு புல் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மலையை திருப்ப முடியாது என்று. அந்த புல்லுக்கு புரிய மாட்டேங்குது, அறிவு கட்ட புல்லுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு சாதாரண புல்லுன்றத அந்த புல்லு ஏத்துக்கிட்டே தொலைய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எங்க இருக்கோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், சிட்னியில் இருக்கிறோம். சிட்னியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம். அப்படின்னா நீங்கள் என்ன பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? இப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியன் எங்கேயோ சம்வேர் அரவுண்ட் த யூனிவர்ஸ் ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு எரிகள் வந்து இன்னும் உங்கள் மேலே வந்து மோதலை உழலாம், எதுவும் நடக்கலாம் இந்த வினாடி. ஏன்னா அப்போ என்ன சேஃபாக சேஃப்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? சொல்ல முடியாது நிச்சயமா. இப்போது அறிவு உங்கள் அறிவு பெருசுன்றீங்க. இப்போ ஒரு இப்போ இப்போ நான் எடுத்து நான் கீழே போகிறேன்னா கீழே வருது, கிராவிட்டல் ஃபோர்ஸுன்றீங்க. இந்த அறிவை எப்படி இறைவன் படைச்சாரு? அப்போ அவர் எப்பேற்பட்ட அறிவில் இருப்பாருன்னு சொல்கிறேன். நமக்கு நிறைய விஷயம் புரியாது, சரண்டர் பண்ணிட்டு விட்டுறணும். நமக்கு எப்போது தகுதி வருகிறதோ இறைவன் தான் பதில் கொடுக்க முடியும், யாரும் பதில் கொடுக்க முடியாது. பதில் என்பது என்ன அப்படின்னா, உங்கள் தகுதிக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். ஆனால் அந்த பதிலை அவன் எனக்குள்ளால்தானே தருவான், இல்லையா? அவன் நேரம் வந்து சொல்ல போறது இல்லை, இல்லையா? சில நேரத்தில் உள்ளுக்குள்ள இருந்து எழும், சில நேரத்தில் இன்னொருத்தர் வந்து சொல்லி புரிய வைப்பாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் ஒரு பறவையின் மூலயமா உணர்த்துவாங்க. எங்க எல்லாமே இறைவன் தானுங்க, ஒவ்வொரு பொருளும் இறைவன் தானே, எல்லாமே ஆட்டம்ஸோட சேர்க்கை, எல்லாமே இறை துகள்கள் தான். அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார், நமக்கு தான் கேட்க மாட்டேங்குது. நம்ம எப்போ அந்த உணர்வு நிலையை அதிகப்படுத்துறோமோ அனைத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தர்மம் செய்யுங்க, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும். நீங்க எந்த சாமியாரையும் தேடி போக வேணாம், நீங்க பரம்பூர் ஃபவுண்டேஷன் கிளாஸ் கூட வர வேணாம், நீங்க என்னை பார்க்கவே வேண்டாம், நான் ஒன்று சொல்கிறது மட்டும் செய்யுங்க. மெடிடேஷன் கூட நீங்கள் ரெண்டாவது தான், தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமேன்றாங்க. அதர் டைமென்ஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுன்றேன். தவம் கூட ரெண்டாவது தான், முதல்ல தானம் பண்ணுங்க. தானம் பண்ணுறேன்னா பணம் பொருள் மட்டும் இல்லை, ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து பண்ணுங்கன்னு உங்களை நான் சொல்லவில்லை, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சி ஐ எம் ஆல்ரெடி பிளஸ்ட் வித் சாப்பாடு போடுங்கன்னு. பசித்தோர் முகம் பார் பரம்பொருள் அருள் கிட்டும், சாது சிதம்பர சுவாமிகள் சொல்கிறார். பசித்தோர் முகம் பார் பரம்பொருள் அருள் கிட்டம். அப்படியே பசிச்சவனுக்கு சோறு கொடுறாங்கிற, ஏன் தெரியுமா சோறு கொடுக்கறது அவ்வளோ பெரிய மேட்ரு? லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் ஆல்சோ, அப்போ தான் உங்களுக்கு சொல்லுங்க. அவன் வாழ வேணும்னு அவனுடைய உயிர் தக்க வைக்கிறதுக்காகத்தான், இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய கருத்து தான். ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் கேளுங்க.
லா ஆஃப் கிவிங் இருக்கு இல்லைங்களா, நீ எதை கொடுக்கிறாயோ பல மடங்கு அது திருப்பி கொடுக்கும், திருப்பி வரும். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்னன்னா, உயிர் இங்கே நிலை பெற்று வாழ வேண்டும் என்பது தான் பிரபஞ்சத்தினுடைய விதி. இப்போ பல பேருனுடைய அறியாமை சுயநலத்தினால பல பேருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வந்து கிடைக்காமல் போயிடுது. ஒரு மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய 10 பேருக்கும் ஒரு மரத்தில் வரக்கூடிய 10 ஆப்பிளும் சரியாக சென்று சேர வேண்டும் என்பது இயற்கையினுடைய விதி, இயற்கையினுடைய கட்டளை. 10 ஆப்பிள் இருக்குது, மரம் இருக்குது, கீழே 10 பேர் இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, மரம் ஏற தெரிஞ்சும் 9 ஆப்பிள் எடுத்துகிட்டு கடைசி ஆப்பிளையும் கடிச்சிட்டு கடைசி இருக்கக்கூடிய பாதி ஆப்பிள் கீழே இருக்கக்கூடிய 9 பேருக்கு கொடுக்குறான். இப்போ இதனால் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது வந்துவிட்டது. அப்போ இங்கே சமநிலை தவறி விட்டது. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, கவனிக்கணும், இதில் எவன் ஒருத்தன் நம்மளை மாதிரியே செயல்படுறான்னு பார்க்குது. பிரபஞ்சம் கொடுக்குற மாதிரியே எவன் இருக்கிறான்னு பார்க்குது. உண்மையாகவே கொடுக்குற மாதிரியே எவன் ஒருத்தர் இருக்கிறானோ, உயிரை நிலை பெற்று இருப்பதற்காக கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் அன்னம். பசி வந்தால் 10 பறந்து போகும்ன்றாங்க. இப்போ சாப்பிடாம உங்களால் பேச முடியுமா? என்னால் பேச முடியாது. அப்போ கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் பசி எடுக்குமா, இல்லை வந்து பிச்சைக்காரனுக்கு மட்டும்தான் பசி எடுக்கும்? எல்லாத்துக்கும் பசி எடுக்கும். நம்ம டைரெக்டாக நம்ம ஆசிரமத்துலேருந்து 300 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் 3000-4000 பேருக்கு மேலே போயிட்டுருக்கு. இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும், ஸ்ரீலங்காவுக்கு நைனா தீவுன்னு ஒரு தீவுக்கு போனேன், இப்போ போயிட்டு வந்தேன். அந்த தீவுக்கு போன சரியான பசி, ஹோட்டல் எதுவுமே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். அப்போ பாருங்கள், ஒரு பேரன்பு கொண்ட, பெரும் கருணை கொண்ட யாரோ யூகே யூஎஸில் இருக்கக்கூடிய மற்ற யாரோ தமிழர்கள், ஸ்ரீலங்கன் தமிழர்கள் வந்து அந்த நைனா தீவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில், எனக்கு அம்மன் கோயில் நினைக்கிறேன், அம்மன் கோயில் போயிருந்தோம். நல்லா அற்புதமான அர்ச்சகர்கள் அங்கே இருந்தவங்க. டெய்லி 2000-3000 பேருக்கு சாப்பாடு போகிறாங்க. அந்த சாப்பாடு, அந்த சிகப்பரிசி, அவங்க கொடுத்த அந்த 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 உணவை பார்க்கும்போது எப்படி தெரியுமா எனக்கு இருந்தது, இறைவா உன்னுடைய கருணைக்கு அளவே இல்லைன்னு. அப்போ எனக்கு யார் தெரியுமா கடவுளாக தெரிஞ்சாங்க, அந்த சாப்பாடு போட்டவன் இறைவனாக இறைவனாக தெரியுந்தான். இப்போ எனக்கே சில நேரத்தில் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவன் நல்லா இருக்கணும், இந்த சாப்பாடு போடுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ பசியோடு இருக்கிறவன் இவன் நல்லா இருக்கும்னு நினச்சா பிரபஞ்சம் தூக்கி வாரி கொடுக்கும். ஒரு கேள்வி ஐயா, இந்த உலகத்தில் 10-9 பேர் தீமை தானே பண்ணிட்டு இருக்கு, சண்டைக்கு போகிறாங்க, இன்னொருத்தனை வலியை கொலை செய்கிறாங்க, அவனுக்கு களவு செய்கிறாங்க. இப்போ இந்த பஞ்சமாபாதகங்களை பண்ணுறதுக்கு என்ன தூண்டுது? லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். இப்போ நம்ம உச்சகட்ட ஞானத்தை பேச வேண்டாம், அது அந்த ஞானம் பேசினா உங்களுக்கு குழம்பிடும். இப்போ அடிப்படை ஞானத்தை மட்டும் அடிப்படையில் பேச, அவங்க ஏன் இந்த தவறுகளை பண்ணுறாங்கன்றீங்க, ஒரே காரணம்தான், விளைவை பற்றி அவனுக்கு இன்னும் புரியலை, முழுமையாக புரியவில்லை. அறியாமையின் உச்சத்தில் இருக்கிறான். அறியாமையின் உச்சம்னா என்ன, அவனை செய்ய தூண்டுவது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சுய சிந்தனை என்பது நான் ஏன் இந்த செயலை செய்கிறேன்ற கேள்வி இன்னும் யாருக்கு வரலை. ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா வந்த வேலை முடிஞ்சுங்க. நான் ஏன் இதை செய்கிறேன், இந்த கேள்வி தான் ஒருத்தன் கேட்கணும். இப்போ நீங்கள் கேட்கணும், நான் ஏன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நீங்கள் இப்போ வேலை பாருங்கள், உங்களை நான் சொல்ல தவறு சொல்லலை, நல்லா வேலை பாருங்கள், உங்கள் மனைவி குழந்தைகளை நல்லா பார்த்துக்குங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுங்க, நான் அதை தவறு சொல்லலை. நான் ஏன் இதையே பண்ணிகிட்ருக்கேன்ற கேள்வி ஒருத்தனுக்கு வரணும். இது வந்துச்சுன்னா முடிஞ்சு. ஏன்னா இந்த சிந்தனை எப்போ வருதோ அவன் இறைவனர்களை பெற்றுட்டான்னு அர்த்தம். டெய்லியும் காலைல எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், ஊர் ஊராக சுற்றுறோம், சாயந்தரம் இதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அப்புறம் போய் படுக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணவங்களோட ஜாலியாக ஊர் சுற்றுறோம், அப்புறம் குழந்தை குட்டியில் பார்க்க, இன்னும் இதே இதுக்கு தான் ஒருத்தன் பிறந்திருக்கான. இந்த கேள்வி எனக்கு வந்தது 6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கேள்வி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது. அந்த சிந்தனை வர வேண்டும், இனி இதுக்கு தான் பிறக்கிறோமா, காலைல எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், ஊர் சுற்றுறோம், எல்லாரும் தானே செய்கிறான். அந்த அந்த சிந்தனை வந்துச்சுன்னா எல்லாமே மாறிடுங்க. அவன் தெரியாதனால பண்ணுறான், தெரிஞ்சதுன்னா பண்ண மாட்டான். நான் ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன், பணத்திற்காக கூலி படை வைத்து கொலை செய்பவர்கள் நிலை என்ன ஆகும், ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கேன். நான் அவங்கள வந்து மிரட்டுற மாதிரி நான் போடல, நான் யாரை வந்து யார் மிரட்ட முடியும், யாரையும் யாரையும் மிரட்ட வேணாம், புரிய வச்சேன் அவங்களுக்கு. எப்போ இது அப்படி இல்லை, நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா பாதாள உலகம்னு ஒரு உலகம் இருக்குது, கொடூரமாக வச்சு செய்வாங்க. நீங்கள் கேட்கலாம், உடல் இல்லாமல் எனக்கு எப்படி வலிக்கும்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வலி என்பது உடல் இருக்கா மனது இருக்கா, ரெண்டுக்குமே வலி இருக்குது, உடல் வலியும் இருக்குது, மன வலியும் இருக்குது. அப்போ உடலை விட்டு ஆன்மா வெளியேறும் போது விட மனவலி தான் ரொம்ப வலிமையானது. மனம் மட்டும்தான் அதிக வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஸோ பக்குவம் பெறாத ஆன்மாக்கள் உடலை விட்டு வெளியேறும்போது, அமைதியை பழகாத ஆன்மாக்கள், ஆன்மா சாந்தி அடையாத ஆன்மாக்கள் வெளியேறும்போது மனமும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்கும். அப்போ என்னன்னா, மனதிற்கு வலி என்பது 100% இல்லை 1000% உங்களுக்கு உண்டு. உடல் இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு மேட்ரை பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம். ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் பாவ புண்ணியத்தை ஈக்குவல் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் பாடி இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அரிதறிது மானிடராய்ப்புறத்தில் அரிதுன்னு அவையார் சொன்னாங்க. அப்போ மனித பிறவி என்பது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். ஆனால் அந்த மனித பிறவி கிடைத்த அந்த மாபெரும் வரப்பிரசாதத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால் சிக்கிக்கொள்வீர்கள், பாவ புண்ணிய கணக்குகளுக்குள்ளே சிக்கிப்பீங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படியே செத்துட்டா எல்லாமே முடிஞ்சுனா, அது எப்படி எல்லாமே முடியும், எதுவுமே முடியாது. கொடூரமான தண்டனைகள், நீங்க நினைக்கிற மாதிரி கருட புராணம் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் 2வது.
இப்போ நமக்கு ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி ஆவிகளுக்குன்னு ஒரு சில ஹெட் இருக்கு. நான் பேய் பிசாசு கதை பேசலாம். ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி சயின்டிஃபிகலி. ஆன்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் பாடி, ஆஸ்ட்ரல் டைமென்ஷன், குவாண்டம் பிசிக்ஸ். நான் பேசுறதுக்கு பேர் என்ன? குவாண்டம் பிசிக்ஸ். இதை தமிழ்ல சொல்லணும்னா மெய்யியல் கல்வி, வாழ்க்கை கல்வி. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆஸ்ட்ரல் டைமென்ஷனல் டிராவல், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ். எப்படி வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா? ஏதோ ஒன்று இருக்கு, அதனால பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒன்று வெளியே போயிருச்சுன்னா செத்து போயிருவீங்க. அப்போ அப்போ எது இருந்தது எது போச்சு அதை பற்றின படிப்பு தான் இந்த படிப்பு. அப்போ அது உள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்குது. அப்போ வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கேள்வி வந்ததுன்னா எவனும் தப்பு செய்ய மாட்டான். திருவள்ளுவரே எழுதியிருக்கிறாரு, தான் தனக்கு என்ற அகங்காரம் நீங்கி வாழக்கூடிய ஒருவனை, அந்த ஒருவன் நீங்களாகவும் இருக்கலாம், இந்த வீடியோ எடுக்கிற மோகனாகவும் இருக்கலாம், அந்த பக்கம் இருக்கிற ரமேஷாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஓனராகவும் இருக்கலாம். தான் தனக்குன்ற அகங்காரம் மட்டும் நீங்கி நாம் நமக்குன்ற வார்த்தை உண்மையாகவே உள்ளே எப்போது ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதோ உடனே உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது. சில பல வருடம் நீங்கள் அந்த தன்மையிலேயே வாழும்போது, ஒரு 4-5 வருஷம் அதே தன்மையில் பல இன்னல்களை சந்தித்து, சோதனையை சந்தித்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கெல்லாம் நீங்கள் கடவுளாக தெரிவீங்க. ஏன் தெரியுமா? தனக்கென்று வாழ்பவன் சுயநலவாதி, பிறருக்காக வாழ்பவன் பொதுநலவாதி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா பிறருக்காக வாழும்போது நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். பிறருக்காக வாழும்போது தான் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்தில் பொதுநலம்ன்ற ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே சுயநலம் தான். அது உச்சகட்ட சுயநலம் தான் பொதுநலமே. அதை புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. டே இன்னொருத்த நீ நல்லா வச்சுருந்தா தான் நீயே நல்லா இருக்க முடியும். பிரபஞ்சத்தின் விதியே அப்படி தான் செயல்படுது, உனக்கு அது தெரியலன்றது தான் என்னுடைய கருத்து. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எது செஞ்சாலும் பல மடங்கு திருப்பி வரும்னு சொல்லிட்டேன். பிரபஞ்சம் தப்பே பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அறிவு இல்லாமல் இருந்ததுன்னா இந்நேரம் நம்ம செத்துருப்போம் நேரம். அது ஒவ்வொரு நொடியும் பேரறிவோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படி மிஸ் பண்ணுவோம்? பிறர் நலன் கருதி மட்டும் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சி பாருங்க. யார் நினைச்சாலும் அப்புறம் தொட முடியும், டச் பண்ண முடியாது உங்களை யாருமே. நான் லைவாக அதை ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். நான் செய்த நல்வினை தான் உங்களை இங்கே கூட்டிக்கொண்டு வந்து எனக்கு இந்த போதனையை தந்திருக்குன்ற நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க வேண்டிய சமயத்துக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்மளோட தாயகம் சேனலை வந்து கேட்டுக்கொண்டு ஏகப்பட்ட தமிழர்கள் வந்து உலகம் முழுவதிலும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ற சேனலை நிறைய பேர் பார்த்துருக்கவும் மாட்டாங்க. இது ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி நினைக்க வேண்டாம். அது கொடுப்பனவு இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அதை தெரியப்படுத்துகிறேன். இல்லை என் சேனல் பிடிக்கலையா, நீ என் சேனல் கூட பார்க்காதீங்க. யாராவது உண்மையாக பேசுனா பாருங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த ஆன்மீக அறிவு என்பது மிகவும் அவசியம். பாவ புண்ணியத்தை பேசாத, மறுபிறவியை பேசாத, அப்புறம் எதை பற்றி தான் பேசுறது? எந்த கண்ட்ரோல் இல்லைனா ஏகப்பட்ட தவறுகளை ஒரு மனிதன் செய்யத்தான் செய்வான். ஞானத்துக்கு எந்த இங்கே எதுவும் தப்பு இல்லை தான். ஆனால் அதுக்காக எதுவுமே தப்பு இல்லைன்றக்காக நம்ம லிமிட் தாண்டி போயிட்டோம்னா ஜெயிலுக்கு போயிடும் உள்ளுக்குள்ள. ஸோ அதனால கான்ஸ்டியூஷன் லானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த லாக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படணும். லாவை தாண்டி ஒரு சில விஷயங்கள் உடல் ரீதியாக இருக்கும்போது செய்யக்கூடாது. ஆனால் இந்த மனம் எந்த லாக்கும் கட்டுப்படக்கூடாது. உடல் எல்லா லாக்கும் கட்டுப்படணுங்க, மனம் எந்த லாக்கும் கட்டுப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாவை கடந்து சிந்தி, நான் சொல்ல பாரதிதாசனே சொல்லியிருக்கிறார், அறிவை விரிவிசை அகண்டமாக்குன்றாரு. அப்புறம் எங்கே நம்ம லாவுக்குள்ளேயே இருந்தோம்னா அறிவை விரிவு செஞ்சு அகண்டமாக்குறது. அப்புறம் விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறார், விசால பார்வையால் முழுங்குங்கிறார், ஃபாலோ பண்ணுங்கிறாரு. அப்போ நம்ம எப்படி சிந்திக்கணும்? உடல் லால இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன் லாக் இருக்கட்டும், உட்படட்டும், யாரையும் நம்ம தீங்குப்படுத்த வேணாம், காயப்படுத்த வேணாம். இந்த மனம் எப்படின்னா, ஒருத்தனை கொலை பண்ணால் எப்படி இருக்கும், அப்போ கொலை பண்ணால் எப்படி நமக்கு வந்து ரிசல்ட் வரும், அப்போ நமக்கு எங்கே போய் மிதி வாங்குவோம், இப்படியெல்லாம் வந்து கொடூரமாக திங்கிங்லாம் போய் நம்மளே மறுபடியும் கூலாக காம்னஸுக்குள்ள அமைதியாக இருக்கும். ஏன்னா புயலுக்கு பின் தானங்கே அமைதி. இந்த சிந்தனைக்குள்ளேயே நான் போக மாட்டேன்னா நீங்க பயத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல, சிந்திக்காமலே விட்டுட்டு அது ஒன்றும் புரியாமலே. சிந்தனை தானப்பா, ஜஸ்ட் சிந்திங்கன்னு நான் சொல்றேன். ஸோ அதனால இறுதியாக உங்களிடம் நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். நாளைக்கு நான் சொன்ன மாதிரி, நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது, அடுத்த செகண்ட் நான் இருப்பேனான்னு தெரியாது. இந்த நொடி இந்த உங்களுக்கு ஒரு மேட்ரு, இந்த நம்ம கேட்டுருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒன்று புரிய வைக்கணும் அப்படின்னா, அன்பை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் அன்பாக இருக்கும்போது உங்கள் பாடி ஒரு விதமான உச்சகட்ட அதிர்வலைகளை எமிட் பண்ணும். அந்த அதிர்வலைகள் மொத்த பேரையும் வசியம் செய்துவிடும். வசியம் என்பது தவறான வார்த்தை ஒன்றும் கிடையாது. அட்டமா சித்துக்கள்ல ஒரு மாபெரும் சித்தி வசிய சக்தி. அட்ராக்ட், ஆங்கிலத்தில் அட்ராக்ட்னா உங்களுக்கு பெஸ்டாக தெரியுது. வசியம்னா தவறாக தெரியுது. மாந்திரிகள் பண்ற தவறு. அது வசியம் என்பது நல்ல வார்த்தை தான். அட்டமா சித்து என்பது 8 சித்திகள், பெரிய சித்தி. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம். இதில் அந்த வசித்துவம்ன்றதும் ஈசத்துவம் என்பதும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. எந்த சித்தி எப்போ யாருக்கு வரும்னு தெரியாது. அன்பாக இருந்தீங்கன்னா 8 சித்தியும் வரும். 8 சித்திகளையும் கடந்து ஞான சித்தியும் வரும். ஞான சித்தியும் கடந்து எண்ணில் அடங்காத சித்திகளும் வரும். வள்ளலார் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதலில் காய சித்தி, அப்புறம் யோக சித்தி, அப்புறம் ஞான சித்தி, அப்புறம் சர்வசித்தி சொல்கிறார்.
காய சித்தி, காரிய சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தின்னு என்ன? திருமூலர் ஒரு பாடல்ல 68 கோடி சித்துக்களை தான் நான் அடைந்தேன் அப்படிங்கிறார். அப்புறம் அவர் அடைஞ்சாரா இல்லையான்றது தெரியல. அப்புறம் அவர் எழுதல. வள்ளலார் என்ன சொல்றாரு? அந்த சித்துக்களையும் கடந்த சித்துக்கள் உனக்கு கிடைக்கும். எப்போ ஆன்ம உருக்கத்துல இரு, பிற உயிர்கள் மேல் நீ அன்பு காட்டு, யூ வில் பிகம் ஏ சூப்பர் ஹியூமன் பீயிங்ன்றாங்க. இயேசு பிரான் எப்பேற்பட்ட ஒரு மகான் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவர் அவருக்கு அப்பேற்பட்ட சித்துக்கள் தொட்டோனே எப்படி அத்தனை நோய்கள் குணமாச்சு? அன்புங்க, அன்பாக இருக்க இருக்கனாதாங்க அவர் லார்ட் ஜீசஸ் ஆனார். ஐ லவ் ஜீசஸ் அ லாட். எனக்கு இயேசுநாதரே அவ்வளவு பிடிக்கும். பல பேர் கேட்பாங்க கிறிஸ்டியானிட்டி எப்படி, நான் என்ன சொல்றேன்னா சம்பந்தமே இல்லைங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் அ வெஹிக்கிள், ஜீசஸ் இஸ் த டெஸ்டினேஷன். வெஹிக்கிளில் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போனோம். பல பேர் வெஹிக்கிள்லேயே உட்காந்துக்கிறீங்க, எப்போ நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகிறது? ஸோ ஜீசஸும் ஒரு வார்த்தை மிக தெளிவாக சூப்பராக சொல்கிறார். என்னென்னா, எல்லாரையும் நேசிடா. இன்னும் பைபிள் வசனம் சொல்லட்டுமா? நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாயின்றாங்க. இன்னும் வார்த்தை சொல்லணுமா? இன்னும் அற்புதமாக பைபிள் எழுதியிருக்காங்க, ஏனெனில் தேவனே தம்முள்ள தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா என்னங்க? ஏனெனில் தேவனே தம்முள்ள, தேவனேன்றப்ப அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அது நான் இல்லை, அது அவர் தான்றார். ஏனெனில் தேவனே தம்முள்ள தயவுள்ள சித்தத்தின்படி எல்லாமே அவர் தான் பண்ணுறாருங்கிறாரு. உங்களில் விருப்பத்தையும் செய்கையையும், அப்ப அந்த எண்ணத்தையும் அந்த ஆக்ஷனையும், தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன், விருப்பத்தையும் எண்ணத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன? யூ ஆர் நாட் அ டூவர். இதை புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதாங்க. சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம், இதைத்தான் வந்து ஆதிசங்கரர் சொன்னாரு. நான் புண்ணியம், நான் பாவம்ங்கிறாரு. வள்ளலார் அதைத்தான் சொல்றாரு. சிவானந்த பரமஹம்ச எல்லாரும் ஒன்னதான் சொல்றாங்க, என்ன அன்பாயிரு, உன்னை யாரும் தொட முடியாதுன்னு இறைவனா மாறிடு. அவ்வளவுதாங்க மேட்ரு. இதை மட்டும் அவ்வளவுதான், முடிஞ்சு வந்த மேட்டர் முடிஞ்சு. அன்பை மட்டும் கத்துக்கிட்டோம்னா வந்த சுருக்கமா சொல்லிட்டீங்க. அன்புதான், அன்புதான், அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான் நம்மை உயர்த்தும், வேற எதுவுமே நம்மளை உயர்த்தாது. புரிஞ்சதுல உங்களுக்கு? இது ஒரு கடவுள் சித்தம் நான் சொல்லுவேன். அதாவது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு இந்த அறிவு கிடைக்க வேண்டும் என்றும் எங்களோட நேயர்களுக்கு இந்த அறிவு கிடைக்க வேண்டும் என்றும் ஒரு சித்தம் இருந்திருக்கிறது. அதுதான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க குருகடாட்சம். கூடிய விரைவில் மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் அற்புதமாக அருமையாக இந்த கிட்டத்தட்ட சத்சங்கம் மாதிரி தானே, சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய இடம் சத்சங்கம், ஆல்மோஸ்ட் சத்சங்கம் தான் நினைக்கிறேன். சத்சங்கம், சத்தியத்தை பற்றி இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் வாழ் தமிழர்களுக்கும் சரி, ஸ்ரீலங்கா தமிழர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, இந்த தமிழர்களுக்கும், ஆஸ்திரேலியன் தமிழர்களுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கும் சரி, எல்லா தமிழர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி. எல்லாம் யாதுமூரே யாவரும் கேள்வி, ஐ லவ் எவ்ரி ஒன். ஐரோப்பாவில் இருந்தேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். கூடிய விரைவில் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலத்துலேயும் நிறைய வகுப்புகள் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் கிளாஸ் நிறைய எடுக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மெல்பர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கிரான்பர்னில் நிறைய வாரனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒன்று வந்து ஆரம்பித்தாச்சு, ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. ஒரே ஏக்கர் நிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அற்புதமான ஒரு மெடிடேஷன் சென்டரும் அங்கே வந்து இருக்குது. ஸோ விருப்பப்படுபவர்கள் ஃப்யூச்சரில் வந்து மெல்பர்ன் மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க எவ்வளோ நாளுக்கு ஒன்ஸ் நிறைய வாரங்களில் தாராளமாக வந்து இந்த பயிற்சிகளை, இனிஷியேஷன்ஸை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். மகிழ்ச்சி. உங்களுடைய அறிவுரைக்கும் உங்களுடைய ஆத்ம உரைக்கும், நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் உங்களை விரும்பியிருக்கிறார். நீங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றி. ஐயா மகாவிஷ்ணு நன்றி. நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி அன்பு அதிகரித்து அகந்தை குறைந்து அருட்பெரும் ஜோதியாரின் காட்சி கிடைக்கப்பெற்று இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். பிரைஸ் தி லார்ட். குருகடாட்சம் நல்லதே நடக்கும். அன்பே சிவா, அன்பே சிவா, அன்பே சிவா. கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.